வெல்கம் டு சஷ்டிகாஸ் கிச்சன். நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி சமோசா சாட். நம்ம ஒரு தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய மசாலா சுண்டல், அதை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அதுக்கு 300 கிராம் பச்சை பட்டாணியை 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 உருளைக்கிழங்க குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பட்டாணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இது வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி நல்லா ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. இப்போது 6 விசில் விட்டாச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சு விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிறதுனால நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். இது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். அடுத்ததான் இதில் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டாணி வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சுண்டல் எடுத்து ஊற்றிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறமா ரொம்ப திக்காயிடும், அதனால் கொஞ்சமாக ஒரு 1 கிளாஸ் பக்கம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு, இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதில் நான் இங்கே சமோசாஸை பொரிச்சு எடுக்க போகிறேன். எங்கிட்ட ஃப்ரோசன் சமோசாஸ் இருக்குது, அதனால் அதை நான் சேர்க்குறேன். உங்ககிட்ட சமோசா இல்லைன்னா நீங்கள் இதுக்கு மசால் வடை கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போது நல்லா சமோசாவை 2 பக்கம் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 சமோசாவை பிச்சு போட்டுக்கலாம். அடுத்ததாக மசாலா சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக வெங்காயம். அடுத்ததாக கொஞ்சமாக கேரட். கொஞ்சம் சேவ் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை.
அவ்வளோதான், யம்மியான சமோசா சாட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஷஷ்டிகாஸ் கிச்சன். எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.